நாங்கள் இங்கே வந்துட்டு மருதாணி பறிக்க வந்திருந்தோம், இது ஸ்நாக்ஸுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போலேயே வந்துட்டு ஈட்டிங் சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க அப்புங்க. அதுக்காக நாங்கள் வந்துட்டு இது என்ன மாதிரி இலக்காந்த இலை தேக்கு இலை, தேக்கு இலையை பறித்து பொறி உருண்டையும் ரொம்ப ஹெல்த்தியானது தான், சரி பசங்களுக்கு அதை வந்து ஈட்டிங் சேலஞ்ச் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்க ஆசைப்பட்டதுக்காக நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். அப்போ சாப்பிட்லாமா? ரெடியாக யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஒன் டூ த்ரீ செவன் வந்து சாப்பிடணும். ஆனால் வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு கையால் சாப்பிடல, கையை பயன்படுத்தாமல் வாயாலேயே சாப்பிட போகிறாங்க. ஓகே சாப்பிடலாம். ஒன் டூ த்ரீ. பபுளுக்கு பேண்ட் இழுத்து பிடிக்குது, அவனுக்கு துணிய முடியல. பேண்டு இழுக்குது, குனிய முடியல அவனால. மூணு பேருமே ஈக்குவலாவா இருக்காங்க, ஜாலியா இருக்க பேச முடியாது. அப்ப ஜாலியா இருக்கா கஷ்டமா இருக்கா எப்படி இருக்கு சொல்லுங்க சத்தமா? ஜாலியா இருக்கு. பொறுமை சாப்பிடு. பவுளு கிட்ட நாத்தியே கொஞ்சம் இது நல்ல மெல்லி முடுங்க. பயங்கரமா தீபக் தான் நெருக்கி சாப்பிட்டான். ரெண்டாவது சகாசு. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து மருதாணி பறிக்க வந்தோம், பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை வந்து ஸ்நாக்ஸுக்காக வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்றதுக்காக. நாங்கள் வந்து ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுக்கிறோம் அத்தை அப்படின்னு வந்து அண்ணன் பையன் கேட்டோம், சரினு பசங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். இப்போ வந்து பிள்ளைங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ தீபக் இது வந்து எங்கள் அண்ணன் பையன், இது சகாசு ஃபஸ்ட்டு செகண்டு பப்ளி எப்படி சாப்பிட்றான்னு நீங்கள் பாட்டுப்படுத்திக்கிட்டே சாப்பிட்டாங்க. அது இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு பார்த்ததே ஒரு ஜாலியாக இருந்தே நல்லா சாப்பிட்டாங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஜாலியாக இருந்துச்சா?